ஓபிஎஸ் அணி சார்பில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் கொக்கரகுளத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதிமுக இரண்டாக பிளவுபட்டு இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி இரு பிரிவுகளாக செயல்பட்டு வருகின்றது. 90% பேர் இபிஎஸ் அணியில் உள்ள நிலையில் ஓபிஎஸ் தமிழகம் முழுவதும் தனது ஆதரவாளர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவிகளை நியமித்து வருகின்றார். அதன்படி நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளராக முன்னாள் எம்எல்ஏ தர்மலிங்கமும் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளராக சிவலிங்கமுத்துவும் நியமிக்கப்பட்டனர். இவர்கள் இருவரும் நெல்லை கொக்கரகுளத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஓபிஎஸ் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டவதிகளுக்கு உட்பட்டு வருகின்ற 2026 வரை ஐயா ஓபிஎஸ் அவர்கள்தான் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர். அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த தேர்தல் வந்தாலும் தேர்தல் சின்னத்தை தனிப்பட்ட முறையில் இடைக்கால பொதுச்சாளர் என்ற முறையில் எடப்பாடியார் கொடுக்க முடியாது. இப்பொழுது எடப்பாடியார் அவர்கள் தொண்டர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி வருகிறார். இதை குழப்பத்தை நீக்குவதற்குரிய கடமை ஒரு தலைவர் என்ற முறையில் அவருக்கு இருக்கிறது. அதற்கு ஒரே ஒரு காரணம், அவரது தொண்டர்களை குழப்பத்தில் ஆழ்த்தாமல் இதுதான் சட்டவிதி என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரது எடப்பாடியாரும் கேபி முனுசாமியும் இல்லது அவருடைய 63 எம்எல்ஏக்கள் யாராவரால் ராஜினாமா பண்ணட்டு, அந்த ராஜினாமா பண்ண இடத்துல இடைத்தேர்தல் வரட்டு. இடைத்தேர்தல் வந்தால் சின்னம் யார் கையில் இருக்கிறது அங்கே இது அங்கே தான் நியாயம் பிறக்கும். இதை அவருக்கு ஒன்று எடப்பாடியார் செய்யட்டு இல்லை அவருடைய வாராக்கள் செய்யட்டு, மற்றபடி இது சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எடப்பாடியார் தான் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் 2026 வரைக்கும் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர். அவர் மட்டும்தான் கட்சியை கட்டுக்காப்பாடு கொண்டு போக முடியும். தொண்டர்களின் பாதுகாப்பு அவர் மட்டும்தான்.